ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைப்பு, அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தை கலைத்துவிட்டு டிஎன்பிஎஸ்சியிடம் ஒப்படைப்பு திமுக அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெட் தகுதி தேர்வில் இன்னும் 1000 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், இதுபோன்ற அனைத்து பணி நியமனங்களிலும் பிஜிடிஆர்பி தேர்விலும், அதே மாதிரி அனைத்து தேர்வுகளிலும் டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வுகளில் 1000 வழக்குகள் தேங்கியுள்ளதால் உடனுக்குடன் பணி நியமனம் செய்வதில் சிக்கல் உள்ளது. எனவே டிஆர்பியை கலைத்துவிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு மாற்றிவிடலாம் தேர்வு வாரியத்தை என்று முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜூன் 2, ஆசிரியர் தேர்வு வாரியம் 1000 வழக்குகளில் சிக்கியுள்ளதால் வாரியத்தை கலைத்து டிஎன்பிஎஸ்சியிடம் ஒப்படைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள், கல்லூரிகள், பாலிடெக்னிக்குகள் உள்ளிட்டவற்றில் ஆசிரியர் பணி காலியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி வழியே நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் ஒரு அங்கமாக செயல்படும் டிஆர்பியில் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் பள்ளிக்கல்வி இயக்குநர்கள், இணை மற்றும் துணை இயக்குநர்கள், வாரிய உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் செயலராக செயல்படுகின்றனர். குவிந்த வழக்குகள், ஆசிரியர் தகுதிக்கான டெட் தேர்வு, பள்ளி கல்லூரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுகள் உள்ளிட்டவை டிஆர்பியால் நடத்தப்படுகின்றன. கல்லூரி பேராசிரியர் பணிக்கு நேரடியாக நேர்முகத் தேர்வு நடத்தி ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்த நடவடிக்கைகளில் பல்வேறு முறைகேடுகள், விதிமீறல்கள் நடப்பதாக 10 மேலாக புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளைகளில் 1000 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவற்றை முடிப்பதற்கே ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு நேரம் போதாமல் பணி நியமன நடவடிக்கைகள் அப்படியே கிடப்பில் போடப்படுகின்றன. இந்த வகையில் உதவி பேராசிரியர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, உடற்கல்வி ஆசிரியர் நியமனம், பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு, சிறப்பாசிரியர் தேர்வு என பல நியமனங்கள் முழுமை பெறாமல் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளன. இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் அரசு விசாரணையை துவக்கியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கவனிக்கும் முதல்வரின் முதன்மை தனிச் செயலர் உதயச்சந்திரன் மற்றும் பள்ளிக்கல்வி முதன்மைச் செயலர் காகர்லா உஷா உள்ளிட்ட அதிகாரிகள் முதற்கட்ட ஆலோசனை நடத்தியுள்ளனர். குளறுபடியான வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் பிரச்சினைகளுக்கு அதன் கட்டமைப்பு குறைவு, சரியான திட்டமிடல் இல்லாமை, பணி நியமன ஆணையங்களுக்கு தேவையான சட்ட விதிகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை, போதிய அனுபவம் உள்ள தொழில்நுட்பம் மற்றும் நிபுணத்துவம் உள்ள பணியாளர்கள் இல்லாமை போன்றவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு தனியாக சட்டப்பிரிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறை எதுவும் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளது. எனவே வழக்குகளை மட்டுமே எதிர்கொள்ளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை இன்னும் செயல்பட வைப்பது அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. உயர்கல்விக்கான பல நியமனங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சரியான போட்டித் தேர்வோ, நிபுணத்துவமோ, நேர்முகத் தேர்வோ, சான்றிதழ் சரிபார்ப்பு போன்றவையோ நடத்தப்படாததும் தெரிய வந்துள்ளது. அதனால் அதிக கல்வித் தகுதி மற்றும் உயர்தரமான பட்டதாரிகள் பலர் அரசு பணிகளில் நியமிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. கலைப்பதே சரி, உயர்கல்வித்துறைக்கு தனியாக தேர்வு வாரியம் அமைக்கலாம் என கடந்த அரசில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே ஒரு வாரியமே ஒழுங்காக செயல்படாமல் 1000 வழக்குகளில் சிக்கியுள்ளது. அதை 2 பிரித்தால் அரசுக்கான செலவுகள் அதிகரிப்பதுடன் வழக்குகள் இன்னும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. எனவே அனைத்துக்கும் தீர்வாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தை ஒட்டுமொத்தமாக கலைத்து தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி வழியாகவே நியமனம் மேற்கொள்ளலாம் என முதற்கட்டமாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை போன்ற ஆசிரியர் தேர்வு வாரியம், பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.